பார்த்துட்டே இருக்குது அந்த ஒவ்வால காட்டுறோம் பாருங்க, ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஒவ்வால என்னதான் பார்த்துட்டு இருக்குது, குட்டி ஓவல் தான், ஆனால் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. வணக்கம் மக்களே, சும்மா ஒரு பயணம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேம் டைம் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். என்னடா எடுத்த உடனே லாக்டவுனில் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டுருப்பீங்க, அதாவது இது வரைக்கும் வெளியே வராதுங்க, வெளியே வாங்க. வெளியே வந்து ஒரு சின்ன சின்ன பிளேசஸ், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டில் கூட ஒரு சின்ன சின்ன பிளேசஸ்க்கு நம்ம போயிட்டு நம்மளோட டயர்ட்னஸை நம்ம போக்கிக்கலாம். அதுக்காக யார்கிட்டையும் பேசாதீங்க, மாஸ்க் கம்பல்சரி போடுங்க, சேம் டைமில் இடைவெளி விட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த இடமானது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் அனுமனந்தபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய வந்து வௌவால் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நோக்கி தான் நம்ம இந்த பயணத்தை தொடரும். வாங்க போவோம், சும்மா ஒரு பயணம் தொடரட்டும். நீங்கள் இந்த ரூட்டு தெரியணுன்னா, அதாவது தர்மபுரிலேருந்து எடுத்துகிட்டா தர்மபுரி, காரிமலம், அனுமனந்தபுரம் அந்த வழியில் வந்தீங்கன்னா அங்கே வந்து கேட்டாவே தெரியுங்க, வௌவால் தோப்பு, அதாவது வௌவால் அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாவே அனுமனந்தபுரத்தில் நமக்கு ரூட்டை சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்தோன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரில் வந்து செம்மையாக ஒரு பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்குது. நம்ம குடும்பத்தோடு வந்து வழிபடுறதுக்கான ஒரு இடமாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் டைமில் நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா அப்படியே பயங்கரமான வௌவாலுங்க. நான் அவ்வளோ இவ்வளோ வௌவால் சின்ன வயசுலேருந்து நான் பிறந்தது வந்து இவ்வளோ வௌவால் நான் பார்த்ததே கிடையாது, வேறு லெவல் வௌவால். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது. இந்த முனியப்பன் கோயில் பல வருடமாக வந்து இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடிட்டு வராங்க, ஆனால் இது வரைக்கும் நம்மளோட தர்மபுரியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. சேம் டைமில் பக்கத்து டிஸ்ட்ரிக்டான நம்மளோட கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டு இது வந்து ரொம்ப கிட்ட இருக்குதுங்க. அதாவது நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம எடுத்துக்கணும்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குது. செம்ம சூப்பரமான பிளேஸுங்க, செம்மையாக இருக்குது. வௌவால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஹைட்டில் ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன்னா முனியப்பன் பண்டிகை தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபங்க்ஷன். சேம் டைமில் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப அதிக அளவில் வந்து வௌவால் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம லாக்டவுன் பீரியடில் நாம் இந்த இடத்துக்கு வந்து சிறப்பாக ஒரு வழிபாட்டு தலமாகவும் இருக்கும், சேம் டைமில் நம்ம பார்த்து வௌவால்ஸ்லாம் இவ்வளோ வௌவால் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவலில் இருக்குது, எல்லோரும் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். லாக்டவுன் டைமில் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இடத்த வந்து நம்ம பார்த்துட்டு போகிற ஒரு இடமாகவும் இது அமைஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டே வந்து சாமி, முனியப்பன் சாமியும் இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வாய்ஸ்லாம் பாருங்கள், அந்த கீச் கீச்சுன்னு கத்துற அந்த சவுண்ட் வந்து நமக்கு காதை கிளிக்குதுங்க, அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் அது வந்து கொடுக்குது. யாராவது உள்ளே வந்துட்டாங்க, அதாவது அந்த மரத்தடியில் நம்ம உள்ளே நுழைஞ்சி வந்தோன்னா கீழே உள்ள ஆளுங்க வந்தாவே, அதாவது ஏதாச்சும் ஒரு நடமாட்டம் தெரிஞ்சாவே அது வந்து ரொம்ப சவுண்ட் போட ஆரம்பிச்சிடும். இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் அந்த கிராமத்தில் பட்டாசானது வெடிக்கிறதே கிடையாதான், ஏன்னா இந்த வௌவால்லாம் தங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையை அதை நம்புகிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே பட்டாசு வெடிக்கிறதுன்ற நிகழ்ச்சியே கிடையாது. இங்கே வந்து அனைத்து திருவிழாக்களும் கொண்டாடுவாங்க, ஆனால் வந்து பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பனந்தூர் கிராமத்தில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு அதிக இலைகள் நிறைஞ்ச ஒரு பனைமரத்தை வந்து நான் வீடியோ காட்டியிருப்பேன், அதோட லிங்க்கும் நான் இணைக்கிறேன். அது ஒரு அதிசயமாக இருந்தாலும் இந்த கிராமத்தில், அதாவது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அனுமனந்தபுரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த ஊர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடமும் ஒரு அதிசயத்தில் அதிசயமாக தாங்க கருதப்படுது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலும் இல்லாத அளவுக்கான வௌவால் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தில் ஒன்று தான் எங்களோட கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை பொறுத்தவரையில். நிறைய வௌவால் இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகப்படியான பூச்சிகள் வந்து வரதில்லைங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்து பூச்சிகள்லாம் நைட் டைமில் அதை வேட்டையாடி சாப்பிட்றதுனால அந்த ஊருக்கு வந்து ஓரளவுக்கு பூச்சிகள் தொல்லை அதிகமாக இல்லாததான் இருக்குது. ஏன்னா வௌவால்லாம் வளர்க்கணும், ஏன்னா நம்ம சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வெட்டுக்கிளிகள்லாம் வந்து நிறைய படையெடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் கொள்றதுக்கு வௌவால் தாங்க சிறந்த ஒரு விலங்காக இருக்குது வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு. அதனால் வௌவால் இருக்கிற ஏரியாவில் நம்ம பட்டாசு வெடிக்க வேணாம், வௌவாலை பெருக்குவோம், நல்ல ஒரு இயற்கை சூழலை நம்ம உருவாக்குவோம். ஒவ்வொரு தோப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து புளிய மரங்கள் வந்து புளிய மரத்துலையும் அந்த சுங்க மரத்துலையும் வந்து அதிகப்படியான ஒவ்வொரு வந்து கொண்டிருக்குது. இது வரைக்கும் சிறப்பாக மிக்க ஒரு இடமாகவும் இடம் அமைஞ்சிருக்கு, யாருக்கும் தெரியாமல் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டில், அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்குது சரௌண்டிங் பண்ணால், மேக்ஸிமம் ஆஃப் லாக்டவுன் டைமில் உங்களோட
சிறப்பான ஒரு பொழுதுபோக்காக இந்த இடத்துல வந்து வீடியோ கேம் விளையாடாமல் இந்த இடத்துல செஞ்சு பாருங்கள். சேம் டைமில் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டு போகிற ஒரு சிறந்த இடமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்காருன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். அதே போல் எங்களோட வேண்டுதலும் நிறைவேறிச்சு. நாம் இங்கே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்த வீடியோ அதாவது வெறும் 5 மினிட்ஸ் தாங்க வரும். இந்த 5 மினிட்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைமில் நீங்கள் பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் லவ்.